Your Honor, இந்த கொலையில கூலிப்படையா செயல்பட்டிருக்கிற இந்த கானா தேவாவுக்கும் ஆஸ்பத்திரி நிர்வாகியான டாக்டருக்கும் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் Your Honor. சரி, இந்த கொலையை இவர்தான் செஞ்சாருங்கிறதுக்கு சாட்சி யாராவது இருக்காங்களா? சாட்சி அது வந்து இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல எல்லாருமே பயப்படுறாங்க Your Honor. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எதிரி தேவாவிற்கு எதிராக சாட்சியங்கள் எதுவும் இல்லாததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ரொம்ப நன்றி. பாத்தீங்களா சார், ஜாம்பவான் இருந்த வரைக்கும் கோர்ட் டிக்கெட்லாம் ஃப்ரீயா இருந்தது. அவர் போனதும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவாளை அழிக்கிறதுக்கு அந்த பகவான் தான் அவதாரம் எடுத்து வரணும். வேலா வேலா, வண்டி இங்க இருக்கு, எங்க போயிட்டாவன்? அண்ணா அண்ணா, ஏ பெருமாளே ஐயா, வேலனை பாத்தியா? பாக்கலங்கய்யா. எங்க போயிருப்பான் இவன்? வேலா வேலா, என்னங்க? என்னம்மா? மாடியில எல்லாம் கூட தேடி பார்த்தங்க, எங்கேயும் வேலனை காணோம். காணுமா? எங்க போயிருப்பான் இவன்? அப்பா அப்பா, இங்க வாங்க, அண்ணன் எங்க இருக்கான்? எங்க எங்க? டேய் ஓடாதடா ஓடாதடா! டாக்டர் ஓடியாங்க, வேற எங்க இருக்கான்? இதோ வந்துட்டே. டாக்டர் வேற வேற வேற, சாரிமா அவன் நடந்து ஒண்ணு முடிச்சிட்டான். சாரிமா அவன் தள்ளி விட்டதால ஒண்ணு முடிச்சிட்டான். அலையறானே. ஏய் ஜாக்கிச்சா! சாரிங்க, அப்பா துரத்துறாரு. அது ஒரு பெரிய கதைங்க, நீங்க முதல்ல மேல வாங்க. வாங்க. எந்திரிங்க. மாட்டிக்கினியா? பொறுத்துக்க, காலையில எல்லாம் சரியா போயிடும். ஆமா வலிக்குதுமா? அறிவு இருக்கா உனக்கு? சூடு தாங்க முடியாம புள்ள துடிக்கிறான்ல, போதை எடுத்துட்டு போ. என்ன திட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. நல்லா கிடைச்சா ஒரு டப்பா டாக்டர் உங்களுக்கு. மாசம் மாசம் என் பிள்ளை கைய பஞ்சர் பாக்கிறதுக்கு. சரி சரி போ. அப்பா நான் தான் நல்லா இருக்கல்ல. எனக்கு எதுக்கு ஒவ்வொரு மாசம் இந்த ட்ரீட்மென்ட்? அப்பா காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஏண்டா நாய் கடிச்ச மாதிரி ஒருத்த சிரிப்பானே அந்த டாக்டர் தான் இந்த மாசமும் வந்து ஊசி போட்டானா? ஆமாம்மா அவனேதான். உங்களுக்கு சேர்த்தா சொன்னேன் போய் படுத்துங்க போங்க. அப்பா வலிக்குதுப்பா. சரி சரி சரிப்பா சரி. பெரியோர்களே தாய்மார்களே, நமது கிராமத்தை சேர்ந்த மூக்கிய தேவரின் பேரனும் பாண்டி தேவரின் புதல்வனும் ஆகிய டாக்டர் சுபாஷ் அவர்கள் அமெரிக்கா நாட்டில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு நமது கிராமத்துக்கு தான் சேவை செய்வேன் என வந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் பெரிய தாத்தா. வணக்கம். நமக்கு போட்டியா நெஜ டாக்டரே வந்துட்டான். இனிமே நம்ம எப்படி பொழைக்கிறது? வந்த வழியா அந்தால எப்படி ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. அவர்தான் சின்ன சித்தப்பா. இந்தியா எவ்வளவு நல்லா டெவலப் ஆயிருக்குது பாத்தியா? காலையிலேயே அறுவடைக்காக மக்கள் எல்லாம் கையில அறுவாளை எடுத்துக்கிட்டு வயலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க அறுவடைக்கு போகல, பக்கத்து ஊர்ல ஜாதி கலவரம் விஷயம் தெரிஞ்சு அறுவாளோட கிளம்பிட்டானுங்க. என்னடா பாதுகாக்கப்பட்ட குடிநீர்னு போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்திலே ஒருத்தன் துணித வச்சுக்கிட்டு இருக்கான். துணித வைக்கிறது என்ன? அங்க பாருங்க. எங்க? இந்த மாதிரி வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்றதே தப்பு. பேக் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதானே. அமெரிக்கா புகழ் வைத்திய விடிவெள்ளி அண்ணன் சுபாஷ் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். இந்த பழைய டயலாக் இன்னும் நீ மாத்தலையாடா? அண்ணன் அவர்கள் உங்களிடம் பேசுவார். இதுவரை என் பேச்சை ரசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். சைலன்ஸ். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த நாட்டில் இதுவரைக்கும் எல்லாரும் பேசி பேசி என்னத்தை கண்டீங்க? பேசுறவன் சொன்னபடி நீங்க நடந்திருக்கீங்களா? இல்ல பேசுறவன் தான் நடந்திருக்கானா? அப்புறம் நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? டாக்டர் நாட்டு நடப்பை பத்தியாவது பேசுங்க டாக்டர். என்னடா நாட்டு நடப்பு? பண்டிகைன்னு வந்தா ஆட்டை வெட்டுறான், பகைன்னு வந்தா ஆளையே வெட்டுறான். அப்ப வீட்டு நடப்பை பத்தி பேசுங்க. வீட்டு நடப்பு என்ன? எல்லா வீட்லயும் டிவி சீரியல் தாண்டா நடக்குது. பொம்பளைங்க எல்லாம் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க எல்லாம் டிவியில வர ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணி உங்களுக்காக 2 வருஷமா போட்டு போட்டு பாக்குறேன், இப்பதான் லைன் கிடைக்குது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்றான். உடனே அந்த பொண்ணு உங்க வீட்டுல உள்ள டிவியோட வால்யூமை குறைங்க குறைங்கன்றா. இதாண்டா வீட்டுல நடக்குது. வருஷம் ஆரம்பிச்ச உடனே கேலண்டரும் டைரியும் ஃப்ரீயா கிடைக்குமான்னு அலையிறீங்க. நம்ம கவர்மெண்ட்டு போலியோ சொட்டு மருந்தை ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குது, அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறமா உங்க குழந்தை காலை இழுத்து இழுத்து நடந்து வரும்போது ஏதோ தெய்வ குத்தம் ஆகி போச்சுன்னு தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு ஓடுறீங்க. இந்த அறியாமை இருள் ஒளிய வேண்டும், அறிவு சுடர் ஏற்றப்பட வேண்டும், உங்கள் ஆரோக்கியம் போற்றப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நான் அமெரிக்காவில் டாக்டர் படிப்பு படித்தாலும் என்னுடைய சேவை நம்ம தேசத்துக்கு, குறிப்பா நம்ம கிராமத்துக்கு பயன்படணும்ட்டு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்னை நீங்க பயன்படுத்திக்கங்க. தேங்க்ஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.